ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி வித் பொட்டேட்டோ மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பூரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த பவுலால் ஒரு கப் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்று, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூனு, கடலை மாவு 2 டீஸ்பூனு, அப்புறம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. மசாலா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்குங்க நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு குக்கரில் கொஞ்சம் என் தண்ணியும் உப்பும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதோட ஸ்கின்னையும் அது மேலே இருந்த தோலையும் உரிச்சிட்டேன். தோலை உரிச்சிட்டு நமக்கு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். அதில் கடலைப்பருப்பை போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நமக்கு ப்ரௌன் கலர் ஆகணும் இல்லை, லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ இந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையை வச்சு மசிச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இப்போ நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லலாம் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா கடலை மாவு வந்து உடனே கட்டி ஆகிடும். நமக்கு அப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இந்த கிரேவி. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது. ஆனால் அந்த கடலை மாவோட அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போது நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்தளவு திக்னஸ் இருக்கணும். இன்னும் திக்காகிடக்கூடாது. ஏன்னா நம்ம அதை ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்ட், கொஞ்சம் லூஸாக தான் இருக்க மாதிரி இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம பூரி பண்ணிடலாம். ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்செடுத்துக்கலாம். நமக்கு சப்பாத்திக்கு மாதிரி சாஃப்டாக பிணைய தேவையில்லை, கொஞ்சம் கட்டியாக தான் பிணையணும். நமக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும்.
ஸோ நமக்கு இப்போது லைட்டாக மேலே எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ரவுண்ட் பண்ணி வச்சிட்டேன். நம்ம வந்து எண்ணெய் தான் தடவணும் பூரி போடும்போது, ஏன்னா நம்ம அந்த கோதுமை மாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கும்போது அந்த எண்ணெய் வந்து கலர் மாறிடும். ஸோ அதனால் நமக்கு எண்ணெயை தடவி வந்து பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை, கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும் அந்த லேயரு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும்னு, இப்படி தான் இருக்கணும். ஸோ வாங்க நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. பூரி போடும்போது எப்போவுமே எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா உப்பு உப்பி வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம பூரி வந்து போடும்போது தான் மாவு தேய்க்கணும், மாவு தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாக பெருசாக உப்பி வரும். அப்படி இல்லைன்னா நல்லா ஹார்டாகிடும் ஒரு மாதிரி பூரி. ஸோ வந்து நீங்கள் எப்போ பூரி போட போகிறீங்களோ அந்த டைமில் வந்து மாவு தேய்ச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.